வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். சம்பந்தரின் வாக்கு: தன் பொருணை புனல் நாடு சேக்கிலார் கூற்று, பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநிதி. கம்பரின் கவிதை திருநெல்வேலி: பெயர் கேட்கும் பொழுதே உணர்வுகளில் அடங்கிடாத உயிர்ப்பு பூக்கும், அள்ளி பருக குறைய அச்சய பாத்திரமாய் தாமிரபரணி. அழகியர் கோர்ந்த வளம் ததும்பும் தளம், வாஞ்சை குலைந்தாடும் இம் தமிழ், கல்வி நிலையங்களுக்கு பெயர் பெற்ற பாளையம் கோட்டை, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். உலகில் எங்கு சென்றாலும் அனைவரும் எம்மிடம் கேட்கும் முதல் கேள்வி, எனி கெஸ், எங்கே உங்கள் நெல்லை ஹல்வா? இட்ஸ் அன் இமோஷன் பீயிங் எ திருநெல்வேலி பர்சன். பாசத்தையும் நேசத்தையும் குழைத்து இறைவன் வடித்த அழகோவிய மக்கள் உலாவரும் நெல்லை சீமையில், மனிதனின் கூரை என்ற அடைமொழியில் மயன் பில்டர்ஸ் நடத்தி வரும் எங்கள் அண்ணன் ரமேஷ் அவர்களை வரவேற்புரை ஆற்ற, ரொம்ப செங்கமிழ்னா வந்து இதுதான் பிரச்சனை. ஐ ரெக்வெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட் மை பிரதர் மிஸ்டர் ரமேஷ் ஃப்ரம் மயன் பில்டர்ஸ் டு கிவ் த வெல்கம் அட்ரஸ். நீங்கள் ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க வந்துடுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். சார் ஏற்கனவே ரியா சார் பேசும்போது ஒன்று சொன்னார் அழகாக, திருநெல்வேலிக்கு சிறப்பம்சம் என்ன என்று அழகாக சொன்னார். நீங்கள் உடனே ரெண்டு விஷயத்தை தான் உடனே சொல்லுவோம் நம்ம, ஒன்று அல்வாமோ இல்லை அருவாள்மோ, ஆனால் ரெண்டுமே கிடையாது. திருநெல்வேலியினுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அறிவு. இது ஒரு பெரிய இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி, மிகப்பெரிய ஒரு அறிவு சார் சமூகம் இது. இங்கே தொல்காப்பியர்லேருந்து நீங்கள் வீரம முனிவர், இன்னும் ஏகப்பட்டவர், இன்னும் சிறுகதைக்கு பிதாமகனாகிய புதுமைப்பித்தன் பிறந்த பூமி, ஏற்கனவே 18 பேர் சாகித்ய அகாடமி வாங்கினவங்க. போன நம்ம மாவட்ட நிர்வாகம் வந்து புத்தக கண்காட்சி நடத்தும்போது அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அறிவுசா சமூகம் இங்கே இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படையான காரணம் நமது தாமிரபரணி. இந்த தாமிரபரணி நதியை வந்து கரெக்டாக நமக்கு குறிஞ்சி நிலமாகிய பூங்குளத்திலேருந்து தொடங்கி நெய்தல் என்கிற புன்னக்காயில் முடியுது. இதில் என்ன பிரமாதம் அப்படின்னா அதனுடைய வயிற்றுப்பகுதி நம் திருநெல்வேலி சென்டர், கரெக்டாக அந்த திருநெல்வேலி, அந்த தமிழ் அந்த தாமிரபரணி தாயினுடைய தலை வந்து நீங்கள் பூங்குளம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, புன்னக்காயில் கால்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த திருநெல்வேலி நகரத்திலே அந்த தாயினுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கிற நம்முடைய இந்த இடத்திலே நாம் வந்து இன்றைக்கி இந்த கிரடையை நம்ம துவங்குகிறோம். அது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த திருநெல்வேலியுடைய இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தாமிரபரணிக்கு அந்த தாயினுடைய இடக்கை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி நகரம். இந்த திருநெல்வேலி நகரம் கட்டடக்கலையிலேயே பாரம்பரியமானது, பண்பாட்டிலேயே பாரம்பரியமானது. ஆனால் வழக்கை பக்கம் பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டை, இந்த பாளையங்கோட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப மாடர்னானது, ரொம்ப நவீனமானது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலப்பரப்பிலே இன்றைக்கு தாமிரபரணியை மிகவும் பாதுகாத்து நம்முடைய நெல்லை நீர்வளம் என்கிற ஒரு திட்டத்தையும், இன்னும் இங்கே இருக்கக்கூடிய மரங்களின் கணக்கெடுப்புகளை பதிவு செய்த திட்டம் என்ன ஆனாலும் சரி, இந்த நெல்லையிலே இன்றைக்கு நடக்கிறது நோ ஃபுட் வேஸ்டேஜ் என்கிற திட்டமானாலும் சரி, பாரம்பரிய உணவு திருவிழானாலும் சரி, இந்த மாதிரியான இந்த இன்றைக்கு திருநெல்வேலியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மிக மிக நல்ல பல திட்டங்களை, பல்வேறு தொண்டு நிறுவனங்களை இணைத்து நமது நெல்லையை ஒரு புதிய விதமான ஒரு நெல்லையாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே பெருமையோடு வந்து இந்த கிரடை துவக்க விழாவைக்கு மனமோந்து வந்ததுக்காக நாம் அவர்களுக்கு, நான் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் ப்ளீஸ். இந்த நிகழ்வுக்கே இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாளை சட்டமன்ற உறுப்பினர், நாங்கள்
எல்லாரும் அவரை போய் மிக நீண்ட ஒரு இரவிலே தான் சந்தித்தோம். அந்த இரவிலும் அந்த நேரத்திலே ஈவி கரண்ட் இல்லாத நேரத்தில் கூட எங்களுக்காக அவர்கள் எங்களை வரவேற்று இன்முகத்தோடு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். மிகத்துக்கு பாசத்துக்குரியவர், அன்புக்குரியவர், மக்கள் பணியை மிக அற்புதமாக செய்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் அப்துல் வஹாப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வருக வருக. மேலும் இந்த நிகழ்வில் இங்கே இந்த நிகழ்வுக்கு காரணமானவர்கள் என்று நாங்கள் சொல்வதென்றால், இன்றைக்கு கிரடாய் தமிழ்நாடு பிரசிடெண்ட் திரு சுரேஷ் சாரும், நம்முடைய செக்ரட்டரி அபிஷேக் சார், இன்னும் தமிழ்நாடு பொறுப்பில் இருக்கக்கூடிய கிரடாயினுடைய தலைவர்கள் தான். அது என்ன சிறப்பு அப்படின்னா, எங்களை வந்து இதுவரைக்கும் 3 முறை இவர்கள் எங்களை வந்து திரும்ப திரும்ப கூப்பிட்டு எங்களுக்கு கிரடாயினுடைய நல்ல விஷயங்களையெல்லாம் சொல்லி, இது ரொம்ப அற்புதமான அமைப்பு, இது பொது நலனுக்காக பயன்பட இதான அமைப்பு, நீங்கள் தொழிலோடு சேர்ந்து அரசுக்கு நீங்கள் ஒரு தோள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது என்னெல்லாம் இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான நல்ல பல விஷயங்களை எங்களுக்கு எடுத்து கூறி இன்றைக்கு இந்த நிகழ்வு நடப்பதற்கு சாத்தியமாக்கி இருக்கக்கூடிய அருமைக்குரிய கிரடாய் தலைவர் திரு சுரேஷ் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய கிரடாய் செக்ரட்டரி திரு அபிஷேக் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். கிரடாய் திருநெல்வேலியை இன்னைக்கு திருநெல்வேலியில் துவங்குவதற்கு நாங்கள் முடிவு செய்யும்போது எங்களுடைய எல்லா பில்டர்ஸும் சேர்ந்து டெவலப்பர்ஸும் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். ரெண்டு தடவை கூடணும். ரெண்டாவது தடவை கூடும்போது மனமுகந்து நாங்கள் தேர்வு செய்த ஒரு அற்புதமான நபர் திரு சிவகுமார் தாஸ் அவர்களை நாங்கள் பிரசிடெண்ட்டாக தேர்வு செய்தோம். அவர் அதிகமாக பேச மாட்டார், ஆனால் செயல் வீரர், எதையுமே நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு மகாபெரிய ஒரு செயல் வீரர் அவர்களை நான் இங்கே பெற்றிருக்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அது போட்டு இப்போ நமது கிரடாய் தமிழ்நாட்டுக்கு வருங்கால தலைவராக இருக்கக்கூடிய இளங்கோவன் சார் அவர்கள், அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு, எங்களை அதிகமாக ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்வுக்கு அடிப்படை காரணமாக இருந்தார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த அமைப்பினுடைய செக்ரட்டரி திரு கோபி அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தார். ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவர் இன்றைக்கு ஒரு குடும்ப நிகழ்வுக்காக சென்று வந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் எங்களுக்கு செயலாளர். ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ரியாஸ் சார், மிஸ்டர் முகமது ரியாஸ் அவர்களை வந்து நான் இந்த இடத்துல உங்கள் சார்பாக நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கே எங்களுக்கு அருமையான ஒரு ட்ரெஷரர், ஏன்னா பொருள் இல்லைன்னா அருள் இல்லை, எங்களுக்கு பொருளாளர் ஒரு அருமையான பொருளாளர் ஜான் பில்ட்வெல் திரு பாபு அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இங்கே வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய எங்களுடைய கிரடாயினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் திரு சிதம்பர கார்த்திகேயன், திரு ஜி வி கிருஷ்ணன் சார், திரு அமர்வேல் பாபு, திரு சங்கர் போன்ற எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் அனைவரையும் நான் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் நம்முடைய கிரடாயினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும், அவர்கள் குடும்பத்தினர் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் வந்திருக்கக்கூடிய வங்கி மேலாளர்கள் பெருமக்கள், எஸ்பிஐ, இந்தியன் பேங்க் மற்றும் ஹெச்டிஎஃப்சி, டிஎம்பி ஆகிய வங்கிகளுடைய மேலாளர்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கே ஒரு சிறந்த நாட்டுப்புற கலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மேடையிலே. அதாவது பாரம்பரியத்தை திருநெல்வேலி விடக்கூடாது என்பதற்காக நாட்டுப்புற கலையில் துவங்கி இந்த அரங்கத்திலே கர்நாடக இசையை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த அற்புதமான இசை கலைஞர்களை நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இங்கே இருக்கக்கூடிய ஊடகவிய நண்பர்கள், புகைப்பட கலைஞர்கள் மற்றும் முத்தமிழ் பள்ளியிலிருந்து வந்து இங்கே ஒரு அருமையான பரதநாட்டியம் தந்தார்கள் அந்த மாணவ மாணவியரையும் ஆசிரியர் பெருமக்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இங்கே வந்திருக்கக்கூடிய மேலும் முக்கியமான, அதாவது கிரடாயினுடைய பெரும் தலைவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய கிரடாய் தலைவர்களையும் பிரமுகர்களையும், கிரடாய் உறுப்பினர்களையும், திருச்சி, கோவை மற்றும் மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய கிரடாய் தலைவர், செயலாளர் மற்றும் உறுப்பினர் அனைவரையும் வருக வேண்டு வரைக்கின்றேன். அனைத்து
இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் நான் வருக வருக என கர்நாடக சபாக வரவேற்று உரையாடுகிறேன். நன்றி, வணக்கம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.